ஸோ ஹை ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு தேவா அஃபிஷியல். ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து நான் யூஸ் பண்ணுற எல்லா ஸ்ட்ராட்டஜிஸும் நான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். ஸோ உங்களுக்காக தான் நான் அந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறேன். அந்த மூவ்மெண்ட் ஸ்பீடாக இருக்கட்டும், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் வின் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோவில் நான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ அதனால் வந்து புதுசாக பார்க்குறவங்க யாராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல்லைக்கான அழுத்தி ஆள் வச்சுக்கோங்க. புதுசாக பார்க்குறவங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் லைக் பண்ணாத பார்த்துட்ருக்கீங்க, கண்டிப்பாக ஒரே லைக் மட்டும் கொடுத்துருங்க, உங்கள் ஃப்ரெண்டுக்கு அப்படி ஷேர் பண்ணி விட்டுருங்க, ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் அந்த ஸ்ட்ராட்டஜிக்குள்ள ஃபஸ்ட் என்ட்ராயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்னோட இந்த கேம் பிளே கிளிப்லாம் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. இதுதான் என்னோட கேம் பிளே வந்து இருக்கும், 4v4லேயே இருக்கட்டும், 2v2 எல்லாத்துலேயுமே வந்து பக்காவாக. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போனெண்ட் வந்து வேறு லெவலான ஆப்போனெண்ட்லாம் நிறைய பேர் வருவாங்க. ஸோ நம்ம உல்ட்ரிஃபை, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விக்கி ட்ரிபிள் NFF அந்த மாதிரிலாம் நிறைய பேர் வருவாங்க. இருந்தாலும் நம்ம அவங்களுக்கு ஈக்குவலாக வந்து விளாட்ற மாதிரிலாம் சொல்லிக்க முடியாது, ஒரு நார்மலாக வந்து அவங்களுக்கு நிகராக வந்து விளாடுவோம், ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜியில் வந்து என்டர் ஆகும். ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட, அதாவது அந்த கேரக்டர் ஸ்கில் ஸ்லாட் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா கேரக்டர் ஸ்கில் ஸ்லாட், ஓகேவா? ஸோ அது வந்து என்னென்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் நான் வந்து கேரக்டர் ஸ்கில் எஸ் ஆர் நோன் கேட்கும்போது எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட ஆள் வந்து நோன்னு சொல்லியிருந்தாங்க, ஒரு குறிப்பிட்ட பேர் வந்து எஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எஸ் இருக்கிறவங்களுக்கு நிறைய வந்து மூவ்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கும். சில பேர் சொன்னது என்னென்னா நோவில் நார்மலாக தான் கூட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் நான் வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொல்கிறேன். இருந்தாலும் வந்து ரொம்பவே வந்து நான் வந்து எல்லா மேட்சும் கேரக்டர் ஸ்கில் எஸ் வச்சு ரொம்பலாம் விளாட சொல்லலை, பட் இருந்தாலும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து எஸ் வச்சு விளாண்டு பாருங்கள். ஏன்னா அந்த மூவ்மெண்ட் ஸ்பீடு கொஞ்சம் மாறிக்கிட்டே இருக்கும், ஓகேவா? ஸோ ஏன்னா வந்து நான் வந்து யூஸ் பண்ணுற ஸ்கில் ஷாட்லாம் அப்படியே நான் வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணுறேன், அதை எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க, ஓகேவா? ஸோ ஒன்றும் இல்லை, கெல்லி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஜோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து கெல்லி எடுத்துகிட்டு போவேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ட் கன் எஜிலிட்டி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜோசப் எடுத்துருப்போம், இல்லை அந்த இது இருக்குது பார்த்தீங்களா மெடிக்கிட் சுற்று வேகமாயிருமே அது வந்து மேக்ஸிமம் எடுத்துருப்போம். அப்படி இல்லை 4v4 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ட் கன் எஜிலிட்டி தவிர மீதி வந்து என்ன திறமை யூஸ் பண்ணுவேன், அந்த புஷிடோன் ஒன்று இருக்கும் ஹையோட்டோக்கு, அது வந்து 10% வந்து ஆர்மர் பென்ட்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக டபுள் வரல, 2 அடி வெஸ்ட் லெவல் 3 போட்டிருந்தால் காலியாயிருவோம். ஸோ கொஞ்சம் வந்து ஒரு 3 அடியாக அவ்வளோனு நினைக்கிறேன், ஓகேவா? ஸோ அதை வந்து பார்த்துக்கலாம். இருந்தாலும் ஆனால் நல்லா டேமேஜ் விழும், ஓகேவா? அந்த ஆர்மர் பென்ட்ரேஷன் உள்ளே போய் அடிக்கிறதுனால ஈஸியாக வந்து வின் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பஞ்ச் மேனில், அடுத்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஒன் பஞ்ச் மேனில் வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஒன் பஞ்ச் மேன் எடுத்துகிட்டு போயிட்டு சும்மா ஒன் டேப்லாம் ட்ரை பண்ணுறீங்க 4v4, அது வந்து கொஞ்சமாக தவிர்த்துருங்க அப்படின்னு சொல்கிறேன். டபுள் M1W8 எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ ஈஸியாக வந்து ஒரு ஸ்குவாடே முடிக்கலாம், அவ்வளோ ஈஸியாக வந்து ரீலோட் பண்ணிகிட்டே வந்து பயங்கரமாக அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து டபுள் பேரலில் அந்த ஒன் பஞ்ச் மேன் தான் வந்து இருக்கிறதுல பெஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு, ஓகேவா? ஸோ அந்த மூமெண்ட் ஸ்பீடு அந்த மைனஸ் ஆகிற அந்த க்ரீன் கலரில் கூட இருக்குது, அதுவுமே வந்து பெஸ்ட் ஸ்கின் தான். பட் இருந்தாலும் வந்து ஒன் பஞ்ச் மேன் வந்து நிறைய பேர்கிட்ட இருக்குது, அது வந்து கம்மியாக இருக்குது, ஓகேவா? அந்த க்ரீன் கலரு ஒன் பஞ்ச் மேன் வந்து கம்மி டைமண்ட்லேயே 100 டைமண்ட்லேயே நிறைய பேர் எடுத்தாங்க, பட் ஆனால் அந்த க்ரீன் கலர் நிறைய பேர் வந்து அவ்வளோ டைமண்ட் செலவு பண்ணி எடுத்தாங்க. சில பேருக்கு அது எடுக்க முடியல, ஏன்னா வந்து அந்த ஸ்கின் வந்து ரொம்பவே வந்து எப்படி டைமண்ட் அதிகமாக செலவு பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. பட் ஆனால் அந்த ஒன் பஞ்ச் மேன்றதை ஈஸியாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறேன், ஓகேவா? ஸோ அடுத்த ஸ்ட்ராட்டஜி அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களோட ஹட் சென்சிட்டிவிட்டி ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோன் எப்படி இருக்குன்னு. அந்த இதில் என்னடா ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஃபோன் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு வந்து அதாவது ஈடு கொடுக்குதோ உங்கள் மூவ்மெண்ட் ஸ்பீடுக்கு, உங்கள் மூவ்மெண்ட் ஸ்பீடை தாண்டி உங்கள் ஃபோன் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் வேறு லெவலு, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மாறிக்கோங்க. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஃபோனில் வந்து ரொம்பவே வந்து எப்படி நிறைய ஆப்ஸ் இருக்குது, நிறைய வந்து ஸ்டோரேஜ் பத்தலை, அது இதுன்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு வந்து செம்ம ப்ராப்ளம் ஆகும். ஸோ எந்த ஒரு ஃபோனாக இருந்தாலும் சரி ஸ்டோரேஜ் வந்து ஃபுல்லாக வச்சுக்காதீங்கன்னு சொல்லிக்கிறேன். ஒரு 50 GB அல்லது உங்களுக்கு ரொம்பவே ஸ்டோரேஜ் வந்து கம்மி தான், எனக்கு 16 GB ராம் ப்ரோ, 2 GB ராம் ப்ரோ அப்படின்னு சொன்னிங்கன்னா எதுவுமே வச்சுக்காதீங்க, வெறும் ஃப்ரீ ஃபயர் மட்டும் வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ வேறு எதுவுமே வந்து பெரிய ஆப்ஸ்லாம் வச்சுக்காதீங்க, ஓகேவா? நான் டெவலப்பர் ஆப்ஷன்ஸ் என்னென்ன பண்ணுன்னு சொல்லிட்டு இங்கே பண்ண காட்டுறேன் நான். அது பண்ணிங்கன்னா வந்து நீங்கள் வந்து உங்கள் ஃபோன் ஃபாஸ்ட்டாக இருக்கிறதா இருக்கட்டும், மேலே வந்து நீங்கள் ஃப்ரீ ஃபயர் வந்து விளாண்டுட்டு இருக்கும்போது எந்த ஒரு ஆப்ஸும் பேக்ரவுண்டில் ஓடவே ஓடாது, ஓகேவா? ஸோ அந்த மாதிரியான ஒரு எப்படி டிபிஐ கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. டெவலப்பர் ஆப்ஷன்ஸில் போய்ட்டு நான் பண்ணுறது பண்ணுங்கள், டிபிஐ கிடையவே கிடையாது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் எந்த ஒரு ஆப்புமே ஓடக்கூடாது, உங்களை ஃப்ரீ ஃபயர் ப்ளே பண்ணுறீங்களா அவ்வளோதான், அதோட கரெக்டாக வந்து ப்ளே ஆகும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிபிஐக்குள்ளே என்டர் ஆகும். டிபிஐ வந்து நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா எந்த டிபிஐ ப்ரோ கரெக்டாக இருக்கும், நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டாங்க. நான் வந்து பர்சனலாக டிபிஐ வந்து 420 வச்சுருந்தேன் கரெக்டாக, என்னோடது 393 இருந்துச்சு, டிஃபால்ட்டாக ஃபோனில் இருந்தது 393 இருந்துச்சு. பட் ஆனால் 410 நான் வந்து 420 நினைக்கிறேன் தெரிஞ்சு, அது கூட மறந்துட்டேன். பட் ஆனால் வந்து அதையும் நான் ரிமூவ் பண்ணிட்டேன், ஏன்னா அக்யூரசி நிறைய மைனஸ் ஆகுது. ஸோ என்னோடய ஃபோன் நார்மலாகவே சென்சிட்டிவிட்டி அதிகம், அதை தாண்டி நான் வந்து அந்த ஸ்லீவ்ஸ் யூஸ் பண்ணுறதுனால இன்னும் ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ அதனால் பயங்கர டக்கர் ஸ்பீடாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன் நான். உங்கள் ஃபோன் வந்து எவ்வளோ, அதாவது அந்த டிபிஐ எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி வேல்யூபிள் கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பின் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிக்கிறேன், ஓகேவா? ஸோ முடிஞ்சளவுக்கு ஹார்ட் டீன்ஸ்லாம் எவ்வளோ உங்களால் அடிச்சு நவுத்த முடியுதோ தேவா அஃபிஷியல் ஃபேமிலி அடிச்சு நவுத்தி விட்ருங்க.
ஸோ ஏன்னா வந்து உங்களோட ஆடியன்ஸை பார்த்தா தான் அடுத்தடுத்து எனக்கு வீடியோஸ் மோட்டிவேட் அப்படியே எப்படி சொல்லாது வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கணும் ஸோ இவங்களுக்காக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதை மட்டும் நல்லா வந்து பண்ணிக்கோங்க ஓகேவா. இந்த கமெண்ட் மட்டும் பண்ணிடுங்க, லைக் பண்ணாதான் நிறைய பேர் பார்க்குறீங்க நம்ம சேனலில், லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஓகேவா. ஸோ அடுத்த ஸ்ட்ராட்டஜி அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா நான் ஸ்லீவ்ஸ் சொல்லிட்டேன்னா ஓகே. இப்போ ஸ்லீவ்ஸ் வந்து எப்படி வாங்கணும் ஸ்ட்ராட்டஜி கிடையாது, நல்லா பிடிச்சிக்கோங்க. ஸ்லீவ்ஸ் வந்து எப்படி வாங்கணும் ப்ரோ, எனக்கு வந்து இந்த ஸ்லீவ்ஸ் கரெக்டாக இருக்குமா அந்த ஸ்லீவ்ஸ் கரெக்டாக இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. நான் வந்து சீப்பாக இருக்கிற ஒரு ஸ்லீவ்ஸை நான் வந்து இது பண்ணுறேன், அதை போய் நல்லா வந்து பார்த்துக்கோங்க ஓகேவா. ஸோ அடுத்த ஸ்ட்ராட்டஜி அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறது. ஏய், ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறதுல என்னடா பெருசாக இருக்க போது, நம்ம காதுக்குள்ளே கேட்டுக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதான் ரொம்ப ரொம்ப தப்பு. ஸோ யார் யாரெல்லாம் வந்து ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ எஸ்ன்னு சொல்லுங்கள், ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணாமல் விளாட்றவங்க நோன்னு சொல்லுங்கள் ஓகேவா. ஸோ ஹெட்ஃபோன்ஸில் அப்படி என்னதான்டா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 360 வந்து எங்கே எனிமி போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக தெல்லந்தெளிவாக வந்து உங்கள் ஃபுட் ஸ்டெப்ஸ் வந்து காட்டி கொடுத்துரும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு எனிமியோட மூவ்மெண்ட் வந்து எங்கே போனாலுமே எனக்கு வந்து தெரிஞ்சிடும் ஓகேவா. ஸோ என்னோடய ஹெட்ஃபோன்ஸ் வேணால் நான் வந்து ஃபோட்டோவில் நான் வந்து காட்டுறேன் பாருங்கள். இதை வச்சு தான் நான் வந்து சோலோ கிராண்ட் மாஸ்டர் போகிறதா இருக்கட்டும் எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா மூவ்மெண்ட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எனிமியோட அடுத்த மூவ்மெண்ட் எங்கேருந்து வரான் கரெக்டாக, நம்ம எங்கேருந்து கரெக்டாக வந்து ட்ராக் பண்ணி அவன் வரும்போது கரெக்டாக மீட் பண்ணுவோமோ அந்த இடத்துல ட்ராக் பண்ணால் எப்படி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக வந்து இது எனக்கு இன்னும் பெட்டராக வந்து கேம் பிளே வந்து பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் கேமில் என்னால் போட்டு விளாட முடியாது, அதுதான் பெரிய பிரச்சனை. ஹேண்ட் கேமில் போட்டு விளாண்டேன்னு வச்சுக்கோங்க, நான் அதிலே அப்படியே ஃபோக்கஸ் ஆகி ஹேண்ட் கேமில் எப்படி ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரேமை விட்டுருவேன், அப்படியே அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக போயிடும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஸ்ட்ராட்டஜி அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா, எனிமியை வந்து நல்லா கன்ஃபியூஸ் பண்ண விட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒன் டேப்பு இல்லை சரி வேறு எந்த ஒரு இது ஃபோர்ஸ் ஃபோரில் விளாட்றீங்களோ அதில் வந்து அடிச்சு வந்து அவனை வந்து நாக் பண்ணுறது. இது எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் க்ளூவால் இருக்குது பார்த்தீங்களா, பயங்கரமான க்ளூவால் வந்து ரொட்டேஷன் அடிச்சுக்கோங்க. அவன் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த மூவில் அவன் வந்து என்ன தான்டா அவன் பண்ண போகிறான், க்ளூவாலாக போட்டுட்டுருக்கிறான்டா அப்படின்னு சொல்லிட்டு அதிலே கன்ஃபியூஸ் ஆகிடும் ஃபுல்லாக. அதில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த மூவ் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே சில நேரத்தில் தெரியாது. ஏன்னா அவ்வளோ க்ளூவால் போட்டுட்ருக்கும்போது டக்குன்னு நம்ம தான் வந்து ட்ராக் பண்ண போகிறோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து செம்மையாக கன்ஃபியூஸ் ஆகி அவன் சுத்தமாக வந்து ஒன்றுமே பண்ண முடியாது, சும்மா அங்கிட்டு ஓடிட்டுருப்பான் அவ்வளோதான் க்ளூவால் போட்டு. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பிளிட் பண்ணுவாங்க. ஸ்பிளிட்னா அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்படியே ஒரே இடத்துல நின்றுட்டு ஜாய்ஸ்டிக் மூவ்மெண்ட் அப்படியே பண்ணிவிட்டு உங்கள் ஸ்டைலில் சொல்ல போனால் அது வந்து ஜாய்ஸ்டிக் மூவ்மெண்ட் தள்ளிட்டு அப்படியே போயிட்டு ஒரே ஒரு ஹெட்ஷாட் அப்படியே வரும்போது வெளியே வரும்போது தூக்கி விட்டுறது. இது இந்த மாதிரி பண்ணுறவங்க கூட தயவு செஞ்சு விளாடாதீங்க ஓகேவா. ஸோ இந்த மாதிரி விளாண்டிங்கன்னா உங்களுக்கும் அதே மூவ்மெண்ட் தான் வரும், ஏன்னா நீங்கள் அதான் பண்ணுவீங்க. ஏன்னா அவன் அப்படியே அவன் நிற்கிறான்னு வச்சுக்கோங்க, நீங்கள் வெளியே போவீங்க, அவன் அடிச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து வெறுப்பாக வரும், செம்ம வெறுப்பாக வரும். யார் யாரெல்லாம் அதை வந்து எப்படி அதை எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கீங்களோ அது வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கேன் ப்ரோ, ஐ எம் எக்ஸ்பீரியன்ஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் சொல்லுங்கள். ஏன்னா வந்து எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே அடுத்தடுத்து வீடியோஸ் மேக் பண்ணுறதுக்கு. ஏன்னா அடுத்தபடி வந்து எப்படி நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது, அவன் அப்படியே நிற்பான், நம்ம வெளியே போனால் அடிச்சிடுவான், அதே தான் நம்மளும் ட்ரை பண்ணுவோம், நம்மளும் வந்து நிற்போண்டா அவன் வந்து வரும்போது நம்ம அடிச்சு போண்டா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நல்லா ரன்னிங் மூமெண்ட்லேயே ஆடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் நான். ஸோ ரன்னிங் மூமெண்ட்டாக அந்த ரன் பட்டன் இருக்கும் போதே அதிலே ஒன் டாப் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த க்ளூவால் போகிறது அதிலே வந்து பண்ணுங்கள். அதான் வந்து பெஸ்ட்டு ஸ்டெப்பாக ஒரு எப்படி உங்கள் கேம் பிளே இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிக்கிறேன் ஓகேவா. ஸோ அடுத்த ஸ்ட்ராட்டஜி அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களோட ரூம் கார்டு இருக்குது பார்த்தீங்களா, ரூம் கார்டை வந்து எங்கே வந்து கரெக்டாக யூஸ் பண்ணணும், அதாவது என்ன மேட்ச் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். உங்கள் மூவ்மெண்ட் ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னா நீங்கள் வந்து வேர்ல்டு பிளேஸ் கூட 1:4 ஆடுங்க. நிறையா இருந்தால் அப்படி நான் வந்து ஒரே ஒரு வீடியோ மட்டும்தான் மேக் பண்ணி நான் போட்டிருக்கேன், 1:4 நான் வந்து விளையாடிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் வந்து என்னோட கார்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 1:4 தான் நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவேன். அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அழுத்திப்பிடியில் வேர்ல்டு பிளேஸ் மாதிரி யாருமே வரமாட்டாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து சில நேரத்தில் விட்டு கொடுப்பான், இல்லை நின்று நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒன்டா படிப்பாங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து எப்படி நான் வந்து எமோட் ஷேட் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பண்ணுவாங்க. பட் ஆனால் அந்த வேர்ல்டு பிளேஸ்ட்டு வந்து தப்பிக்கவே முடியாது. நீங்கள் வந்து வேர்ல்டு பிளேஸ் கூட சேலஞ்ச் பண்ணி உங்களுக்குள்ளே நீங்கள் சேலஞ்ச் பண்ணால் மட்டும்தான் வந்து உங்களால் அந்த மூவ்மெண்ட்டுன்றதை தாண்டி பயங்கரமாக இன்னும் சூப்பராக ஆட முடியும். ஸோ எனக்கு மூவ்மெண்ட்டே வந்து எப்படி ப்ரோ எனக்கு சுத்தமாக உங்களுக்கு வந்து புரியலன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பேசிக் கான்செப்டை நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்கள் கஸ்டம் ஹட்டு, உங்கள் ஃபோனு, நீங்கள் உங்கள் மைண்ட் செட்டு, நான் சொன்ன எல்லா ஸ்ட்ராட்டஜியும் அந்த ஸ்லீவ்ஸ் யூஸ் பண்ணுறது, ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணுறது எல்லாத்தையுமே நீங்கள் பக்காவாக பர்ஃபெக்டாக நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்களை வந்து பீட் பண்ண யாராலுமே வந்து முடியவே முடியாது. அந்தளவுக்கு நீங்கள் வந்து ஒரு லெஜெண்டாக வந்து மாறி போயிருவீங்க ஓகேவா. ஸோ நான் வந்து பர்சனலாக இதெல்லாம் யூஸ் பண்ணுறாலும் நான் பெரிய லெஜெண்ட்லாம் சொல்ல, ஆனால் எனக்கு வந்து நான் எனக்கு பர்சனலாக என்னோட மைண்ட் படி நான் வந்து லெஜெண்ட் ஓகேவா. ஸோ அதனால தான் என்னோடய கேம் பிளே வந்து இன்னும் பெட்டராக வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இன்னும் பயங்கரமாக வந்து நான் வந்து பெஸ்ட்டை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ளே பண்ணுறதுனால அது ரொம்பவே ஸ்பெஷலாக போய் அது பயங்கரமாக மாறி போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறேன் ஓகேவா. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியில் எதை நீங்கள் வந்து ஃபஸ்ட் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்லுங்கள். எதை நீங்கள் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க ஆல்ரெடி நான் வந்து நிறைய வீடியோஸ் நான் வந்து பின்னாடி நான் சொல்லியிருக்கேன் நான் சின்ன சின்ன வீடியோஸாக போட்டு. பட் ஆனால் வந்து லாங் வீடியோஸில் உங்களுக்கு வந்து தெல்லந்தெளிவாக ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்கிறேன் ஓகேவா. ஸோ எதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க, எதெல்லாம் இன்னும் யூஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து நான் அதை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து இது பண்ணுறேன். மறந்துடாதீங்க, இந்த வேல்யூபிள் கமெண்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து பின் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறேன் ஓகேவா.
ஸோ பிடிச்சிருந்தா ஒரே லைக் மட்டும் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கு அப்படியே ஷேர் பண்ணி விட்ருங்க. பாய் பை டாடா மக்களே, சீ இந்த நெக்ஸ்ட் வீடியோ அடுத்த வீடியோ இருந்து பார்க்குறேன். பாய் பாய், லவ் யூ ஆல், தேவா அஃபிஷியல் ஃபேமிலி, லவ் யூ ஆல்.